ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா? கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இடுப்பை சுற்றி கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாகவே இருக்கும், அந்த சதையெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அண்ட் எந்த ஜூஸ் மூலமாக அதை கம்மி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போல்லாம் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிறது காமனாகவே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பெரிய டிசீஸா அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப பெரிய டிசீஸ் எல்லாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம வந்து பிசிஓடி பிசிஓஎஸை கம்மி பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ தான் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ இது வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். கருமுட்டை வளர்றது, வெடிக்கிறது, இதை மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக இருக்கலாம், இல்லை அது வந்து அதை தடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக பிசிஓடி பிசிஓஎஸை வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு காமனாக இந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதை வந்து அதிகமாகவே இருக்கும். நமக்கு வெயிட் போடுது, உடம்பு வெயிட் போடுது அப்படின்னு நம்ம வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறப்போ நமக்கு வந்து அதிகமாக வெயிட் காட்டும். ஆனால் நம்மளை பார்க்குறப்போ நமக்கு வந்து இடுப்பு சைடும் வயிறு சைடும் மட்டும்தான் சதை வந்து அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி உடம்பெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம வயிறு சைடில், இடுப்பு சைடில், தொட சைடில் இருக்கக்கூடிய இந்த சதையெல்லாம் கம்மி பண்ணாலே நமக்கு வந்து கண்டிப்பாக பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து நல்லாவே கம்மி ஆகும், அது வந்து ஃபுல்லாக க்யூர் கூட ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டயட்டில் இருப்போம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், ஜாக்கிங் போவோம், இந்த மாதிரி பண்ணுறோம். இதே நமக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறப்போ நம்ம இடுப்பு பகுதியில் தான் அதிகமான சதை இருக்கிறப்போ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வெயிட்டை மட்டும் கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆம்லா ஜூஸ். இது வந்து காட்டு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய நேமில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆம்லாவை எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்கள் வந்து டெய்லியும் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதை வந்து நல்லாவே கம்மியாகும். இந்த ஜூஸ் நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் ஒரு 11 o'clock போல் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல மெட்டபாலிசத்தை இது பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு இந்த இடுப்பு சைடில் இருக்கக்கூடிய, வயிறு சைடில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இதனால் உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸும் நல்லாவே கம்மியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜூஸை டெய்லியும் எடுத்துகிட்டே வாங்க. இது ரொம்ப காஸ்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலவழிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ இது ஹெல்த்தியானது தான், நேச்சுரலாகவே இருக்கக்கூடியது தான், இதில் எந்த கெமிக்கலுமே இல்லை. நம்ம சேர்த்துருக்கக்கூடியது ஆம்லா, ஜிஞ்சர், அப்புறம் கருவேப்பிலை, இந்த மூணு தான். ஸோ நீங்கள் இதை வந்து மறக்காமல் இந்த ஜூஸை டெய்லியும் எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.